மதுரை கற்றாபாளையம் பகுதியில் உள்ள பெண்கள் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த மூன்று பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் நேரலையில் வழங்க கேட்கலாம். சல்மான், தற்போது களத்தில் நிலவரம் எப்படி இருக்கிறது? தீயணைப்பு வீரர்கள் தீயை முழுவதுமாக அணைத்து அனைவரையும் மீட்டு விட்டார்களா? மதுரை பெரியாறு பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கற்றாபாளையம் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய விசாகா பெண்கள் தங்குமிடுதி என்ற தங்குமிடுதியில் மதுரை இல்லாமல் சுற்றுவட்டார பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 45-க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு தங்கி படித்தும் அதேபோன்று பணிபுரிந்தும் வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை 4 மணி அளவிற்காக திடீரென இந்த பெண்கள் தங்கும் விடுதியில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் தற்போது வரைக்குமாக சரண்யா, பரிமலா என்ற இரண்டு பெண்கள் இந்த தீ விபத்து காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த தீ விபத்து என்பது அந்த விடுதியில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் உள்ள சிலிண்டர் வெடித்து அதன் மூலமாக ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக இரண்டு பெண்கள் உயிரிழந்த நிலையில் வார்டன் உள்ளிட்ட 3 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினரை பொறுத்த மட்டிலும் அதிகாலை முதலாக 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த விடுதியை பொறுத்த மட்டிலும் முறையான ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்பொழுது நேரடியாகவே பார்க்க முடிகிறது. ஏதேனும் ஒரு விடுதி என்பது ஒரு விபத்து ஏற்பட்டால் அவர்களை வெளியேற்றுவதற்கான அவசர கால அந்த பாதையானது இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு சிறைச்சாலை போல முழுவதுமாக அடைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை தான் காணப்படுகிறது. இதனால் இதுபோன்ற ஒரு அதிகாலை 4 மணி என்பது ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இதுபோன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இதுபோன்ற விபத்தை உணர முடியாமல் அவர்கள் வெளியேறக்கூடிய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவசர கால பாதை இருந்திருந்தால் அவர்கள் வெளியேறி உயிர் தப்பித்திருக்கலாம் என்ற ஒரு சூழலில் பாதுகாப்பற்ற ஒரு பெண்கள் விடுதியாக தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது அந்த ஒரே ஒரு பாதை மட்டும்தான். அதில் ஒரு நபர் உள்ளே சென்றால் வேறொரு நபர் வெளியே வர முடியாத அளவிற்கு மிகுந்த ஒரு இக்கட்டான ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியாக தான் செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது அந்த விடுதி பாதுகாப்பற்ற நிலையில் செயல்பட்ட நிலையில் தான் இரண்டு உயிர்கள் பரிதாபமாக உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விடுதியுடைய உரிமையாளர் யார் என்ன என்பது குறித்தான விசாரணை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார். தற்பொழுது அந்த விடுதி உரிமையாளர் இருக்கிறார், அவற்றை நம்ம கேட்கலாம். சார், இந்த விடுதி எவ்வளவு நாளா இருக்குது? இந்த விபத்து எந்த மாதிரி நடந்திருக்கிறது? எதுவும் உரிமை அனுமதி எல்லாம் வாங்கியிருக்கீங்க? அனுமதி கிடையாது. அது பில்டிங் இது வந்து லைசன்ஸே கிடையாது. லேடிஸ் ஹாஸ்டல் எடுத்துறதுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு எங்களுக்கு வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. வாடகைங்கிறது வந்து கொடுத்து டாக்டர் இறந்ததுக்கப்புறம் வாடகை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. கோர்ட்லேயும் கட்டலை, டைரெக்டாக கார்பரேஷன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த பில்டிங் இருந்ததுலேருந்து தாத்தா காலத்திலேருந்து அவங்க இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. லேடிஸ் ஹாஸ்டலுக்கோ எதுக்கோ அவங்கள்ட்ட லைசன்ஸ் எதுவுமே கிடையாது. இது விஷயமா நாங்கள் வந்து பில்டிங் வந்து நொறுங்கல் பில்டிங்னு சொல்லிட்டு கார்பரேஷன்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்து அந்த நோட்டீஸும் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தும் அவங்க எந்ததுக்கும் பதில் இல்லை. இப்போ நீங்கள் கட்டிட உரிமையாளராக இருக்கிறீங்க, அந்த விடுதி உரிமையாளருக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறப்போ எதுவும் சொன்னீங்களா? ஹாஸ்டல் வந்து தாத்தா காலத்துலேருந்து இருந்தது, அதனால் கரெக்டாக அந்த இதனுடைய தெரியல. டாக்டர் இறந்ததுக்கப்புறம் டாக்டர் ஒய்ஃபு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஒய்ஃபு வந்து டாக்டர் கிடையாது, அவங்க வந்து வெளியே டாக்டரை கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதாவது ஒரு தடவை வந்து பார்த்துருக்கீங்களா? எதுவும் நடக்குதுல, நம்ம வர முடியாதுல்ல, அதனால அப்படி நிற்குது. பல தடவை பேச முயற்சி எடுத்தோம், அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஏற்கனவே நீங்கள் எதுவும் காலி செய்கிறக்க சொல்லி எல்லாம் சொன்னோம். ஃபஸ்ட் டைம் கேஸ் போட்டு அப்புறம் டாக்டர் வந்து வாபஸ் வாங்கி திருப்பி நடத்துனாங்க. திருப்பி இந்த அம்மா வந்து மறுபடி கேஸ் போட்டாங்க, காலி பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அது இங்கே கேஸ் போட்டாங்க. இது அது பிறகு போய்கிட்டு இருக்கு. இந்த வரைக்கும் வாடகை கொடுத்தா எங்களுக்கு 5 வருஷம் ஆகும். காலில் 5 மணிக்கு தான் நாங்களும் வந்தோம், அப்போ தானே இறஞ்சி ஆரம்பிச்சது. போலீஸில் உடனே வந்துட்டாங்க, எல்லாத்தையும் காப்பாற்றவும் செஞ்சுட்டாங்க. ஒரு 5 பேருக்கு மட்டும் காயமாயிருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. 2 பேர் வந்து அடிபட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாருமே கரெக்டாக தான் ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த ஃப்ரிட்ஜு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக இந்த விடுதியுடைய உரிமையாளர் ஏற்கனவே இந்த கட்டிடம் என்பது பழுதடைந்த நிலையில் மாநகராட்சி மூலமாக பாதுகாப்பற்ற ஒரு கட்டிடமாக இருப்பதாக நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த நோட்டீஸை கண்டுகொள்ளாத நிலையில்தான் தொடர்ச்சியாக இந்த விடுதி செயல்பட்டதன் காரணமாக தான் இதுபோன்ற ஒரு உயிரிழப்பு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த உரிமையாளர் யார் என்ன என்பது குறித்தாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். உடனடியாக இதுபோன்ற விபத்துக்கு காரணமான நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை
கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதே போன்று இந்த இருவர் உயிரிழப்புக்கான அந்த இழப்பீடும் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த தீ விபத்தில் அங்குள்ள பெண்களுடைய படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் படித்து முடித்துக்கூடிய மாணவிகளுடைய சான்றிதழ்கள் முழுவதும் எரிந்து விட்டது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் பணி செய்வதற்காக இது போன்ற ஒரிஜினலான அசல் ஆவணங்களுடன் இங்கு வந்திருந்த நிலையில்தான் அவை முழுமையாக எரிந்தது. அவர்கள் உயிர் போனதை விட மிகப்பெரிய ஒரு வேதனை அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக இந்த 45 பேரும் எங்கு பணிபுரிந்தார்கள், அவர்கள் இது போன்ற எங்கெங்கெல்லாம் அவர்கள் இது போன்ற சான்றிதழ்களை வைத்திருந்தார்கள் என்பது குறித்தான முழு விவரங்களை கூட எடுக்க முடியாத அளவிற்கான ஒரு பாதுகாப்பற்ற பகுதியாக தான் இந்த விடுதி செயல்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு விபத்து நடந்து 4 மணி நேரத்தை தாண்டியும் கூட இதுவரைக்குமாக அந்த தங்கு விடுதியில் யார் தங்கியிருந்தார்கள் என்ற விவரங்களை கூட பெற முடியாத அளவிற்கான பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் உரிமையாளர் யார் என்பது குறித்தான ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது கோட்டாட்சியர் சாலினி அவர்கள் நேரடியாக வந்து அந்த பகுதிக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது மதுரையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் மதுரை மாவட்டத்தில் இதுபோன்ற பாதுகாப்பின்றி செயல்படக்கூடிய பெண்கள் விடுதியில் உடனடியாக அரசு அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இந்த ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக திடீர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.